Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இதை குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். வீடியோவில் பார்க்குறது போல் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஏற்கனவே நான் சுடுதண்ணியில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு சூடாக இருக்கிற தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுன்ற ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கிறேன். பேனில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். பிறகு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரைன்றதால கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே பிடிக்கும். இப்போ பார்த்தோம்னா மொத்த காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டேன் நான். காலிஃப்ளவர் சேர்த்ததுலேருந்து நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். காலிஃப்ளவர் நல்லா கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். பிறகு அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைன்றதால மிளகாத்தூள் கம்மியாகவும் மிளகுத்தூள் அதிகமாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிளகாத்தூள் விருப்பம் இல்லைன்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா காய்க்கும் மசாலா செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா காலிஃப்ளவர் இப்போவே 50% அளவுக்கு குக் ஆகிட்டு இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம பண்ண போகிறது ஃப்ரைன்றதால நான் இதில் எந்த விதமான வாட்டரோ இல்லை எதையுமே சேர்க்கலை. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் ஹாஃப் குக் ஆன பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணோம். அடுத்து பார்த்தோம்னா காலிஃப்ளவர் முக்கால்வாசி குக் ஆன பிறகு தலை தட்டி வச்சுருக்கிற பூண்டு சோம்பையும் 1 பிடி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும்ன்றதால தான் சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா லாஸ்ட்டாக பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் தாங்க இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் குக்கிங் வீடியோஸ் பார்க்க கிருத்திகாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.